வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போது நோக்கியா ப்ளூடூத் ஹெட்செட் T2000 ஒரு நெக் பேண்ட் ஒயர்லெஸ் ஹெட்செட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போது காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்டர் 2000 வந்து நிறைய பேர் ரியல்மி, ஷாமி, போட்டு இவங்க எல்லாமே விடுறாங்க. இதில் யூனிக்காக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாக்ஸை பார்த்தோம்னா பாக்ஸ்லேயே இந்த இதோட ஃபீச்சர்ஸ், இதோட டிசைன் எல்லாமே போட்டிருக்கு. சைடில் வந்து குவால்காம் aptX HD சவுண்ட் அது மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்டர் 2000 ஒரு சில ஹெட்செட்டில் தான் aptX ஃபீச்சர்லாம் கொடுப்பாங்க, ஸோ இதில் இருக்குது. அது தவிர வந்து ரேபிட் சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சைடு பாக்ஸ் கண்டென்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கேபிள், ஹெட்செட் கேபிள், அப்புறம் சிலிகான் டிப்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் MRP வந்து 2999 போட்டிருக்கு. இவங்க லான்ச் பண்ணது வந்து 1999. இவங்க விற்கிறது இப்போதைக்கு சேலில் இருக்கிறது வந்து 1899 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேலில் இருக்குது. வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை, வேறு எதுவும் ஃபீச்சர்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணல. கலர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு, டுலைட் ப்ளூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. மந்த் அண்ட் இயர் ஆஃப் இம்போர்ட் வந்து February 2021 அது மென்ஷன் பண்ணியிருக்கு. மேட் இன் சைனா தான். இம்போர்ட் பண்ணது வந்து ஃப்ளிப்கார்ட் தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஹெட்செட் தான் இது. ஓகே, பாக்ஸ்லேயே வந்து ஹெட்செட் இருக்குது. அதுக்கப்புறம் சிலிகான் டிப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒன்று இன்ஸ்டால் ஆகிருக்கு, மீடியம் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு மோஸ்ட்லி. ஸ்மால் அண்ட் லார்ஜ் வந்து பாக்ஸில் இருக்கும். அது தவிர வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வேறு ஒன்று தனியாக இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி தான் இருக்குது, யூஎஸ்பி டைப்சி கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து யூஎஸ்பி டைப்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்ஜெட்லேயே, ஆனால் இவங்க வந்து இன்னும் மைக்ரோ யூஎஸ்பியில் தான் இருக்காங்க. அது தவிர வந்து யூசர் மேனுவல் ஒன்று இருக்கணுமே. யூசர் மேனுவல், வாரண்டி மேனுவல்னு தான் போட்டிருக்கு. யூசர் மேனுவல் எதுவும் இல்லை, வாரண்டி மேனுவல் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போது ஹெட்செட்டோட குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஓகே, அன்பாக்சிங் பண்ணியாச்சு, பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து பில்டு குவாலிட்டி. பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் டிசைன் தான் இருக்குது. அப்புறம் இந்த மேக்னெட்டிக் பட்ஸு, இதில் இந்த இடத்துல மட்டும் மெட்டல் ஃபினிஷ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சில்னஸ் தெரியுது ஃபீலு, ஏசி ரூமில் இருந்தால். மேக்னெட்டிக் இருக்குது, இது வந்து டேங்கிள் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்மூத் கேபிள் தான். இது வந்து பிளாஸ்டிக் பில்டு தான், இது ரெண்டுமே. இது பிளாஸ்டிக்கு, இது வந்து ஸ்மூத்து ரப்பர் ஃபினிஷ். ஓவரால் 2000 ஒரு டீசெண்டான பில்டு குவாலிட்டி தான் இருக்குது. போட்ராக்கர்ஸ் அளவுக்கு இருக்கான்னு தெரில, அது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டர் பில்டு குவாலிட்டி மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த மைக்ரோயூஎஸ்பி தான் அங்கே ஸ்லைட்டாக அடிக்கிறது. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொடுத்துருந்தாலும் இன்னும் மைக்ரோயூஎஸ்பியில் இருக்காங்களே அப்படின்னு ஒரே ஒரு இது தான் இருக்குது. மற்றபடி போர்ட்ஸில் இந்த இதில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ், பட்டன்ஸில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் பட்டனும் இருக்குது. இது எதுக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து நிறைய இதில் வந்து அசிஸ்டண்ட்டு, கூகுள் அசிஸ்டண்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி நம்ம பேர் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். ஓவராலாக 2000 ஓகேயான பில்டு குவாலிட்டி தான். சவுண்டு நம்ம பேர் பண்ணி செக் பண்ணுவோம். குவால்காம் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, aptX சப்போர்ட் இருக்குது. நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியும் ரெண்டு டிவைஸில் கனெக்ட் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. முதல்ல பவர் ஆன் பண்ணிடுவோம். பவர் ஆன் பண்ணோன்னா இந்த இது எடுக்கணும், ஏன்னா இந்த பேர் பண்ணால் இந்த ரெண்டையும் இது பண்ணிட்டா பாஸ் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ அந்த ஃபீச்சரும் இருக்குது இதில். ஓகே, இது கனெக்ட் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து குவால்காம் aptX HD ஆப்ஷனும் காட்டுது, வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இருக்கிற இதில் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், அது இல்லாத இதில் வந்து aptX ஆப்ஷனும் இருக்குது, SBC ஆப்ஷனும் இருக்குது. ஏஎஸ்சிக்கு பதிலாக வந்து இவங்க குவால்காம் aptX HD ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குவாலிட்டி முதல்ல வந்து மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இதில் ஆனால் இதிலேயே போட்டிருக்கிறது வந்து ரீசார்ஜ், ப்ளீஸ் சார்ஜ் பிஃபோர் யூஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு 5 சார்ஜ் பண்ணதுக்கே ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். இது வந்து நல்லா இந்த ப்ளக்கு வந்து டைட்டாக தான் இருக்குது. ஸோ பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. கேட்குதா? ஏதோ லோக்கல் ஹெட்செட் மாதிரி கேட்குது எனக்கு இங்கே கேட்கும்போது. ஓகே, இது பண்ணால் வந்து பாஸ் ஆகிடுதா? சவுண்டு ஃபுல்லாக கேட்குது, நல்லா தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி இங்கேயே கேட்குது.
ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம கால் குவாலிட்டி, கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம மிலனுக்கு கால் பண்ணுவோம். மிலன், கால் குவாலிட்டி எப்படி இருக்குது? நோக்கியா T2000 ஓட நெக் பேண்ட் வயர்லெஸ் ஹெட்செட்லேருந்து தான் பேசுகிறேன். ஆமாம், சிவிசி நாய்ஸ் கேன்சலிங், அந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலிங் குவால்காமோட சிப் யூஸ் பண்ணுறதுனால அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, நான் இப்போ ஒரு இது பண்ணுறேன், ஏதாவது நாய்ஸ் கேட்குதா? ஏதாவது ஓகே, வேறு ஏதாவது? ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வின் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அசிஸ்டண்ட் ஓப்பன் பண்ணி அதை வச்சிருது, இதை ப்ரெஸ் பண்ணால். ஸோ இது கூகுள் அசிஸ்டண்ட்டு மோஸ்ட்லி ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிரி லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது கேமிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கால் குவாலிட்டி செக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கேமிங்கில் எப்படி இருக்குது, லேட்டன்சி இருக்கா? டெடிக்கேட்டடாக வந்து லேட்டன்சிக்காக இவங்க எந்த மோடும் தனியாக வைக்கலை. ஸோ நம்ம லேட்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேம் ஆடி செக் பண்ணுவோம். ஓகே, கேம் ஆடியாச்சு. லேட்டன்சி வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, ஆனால் ஸ்லைட்டாக இருக்குது லேட்டன்சி. இந்த ரேசிங் கேம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம இந்த கேம் ஆடி பார்த்தா, நம்ம ஷூட்டிங் கேம் ஏதாவது ஆடி பார்த்தா தெரியும். ஓகே, ஓவராலாக வந்து கேமிங்கும் ஒரு அளவுக்கு டீசெண்டான ஹெட்செட்டாக தான் இருக்குது. அடுத்தது பேட்டரி லைஃப், இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க 10 மினிட்ஸ் சார்ஜில் வந்து 9 hours பிளேபேக் அப்படின்னு போட்டிருக்கு. டோட்டல் பிளேபேக் வந்து 14 hours அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது எந்த அளவுக்கு இருக்குது ஆடியோ குவாலிட்டி, அந்த பேட்டரி லைஃபு அப்படின்னு தெரியும். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பில்டு குவாலிட்டியும் இந்த ப்ரைஸுக்கு 2000 டீசெண்டாக தான் இருக்குது. மைக்ரோ யூஸ்பிக்கு பதிலாக யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்கலாம், ஏன்னா காம்படிஷன் நிறையா இருக்குது. யூஎஸ்பி எல்லாருமே யூஎஸ்பி டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் 2000 போட் ராக்கர்ஸ் 335, இதோட காம்படிஷனில் இருக்கிறது வந்து போட் ராக்கர்ஸ் 335. அப்புறம் இந்த மீல வந்து நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட்டே ரெட்மியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஹெட்செட்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உழைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. லாங் டர்மாக எத்தனை வருஷம் உழைக்கும் அப்படின்லாம் வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் 2000 ஹெட்செட்லாம் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். 1899 நோக்கியா ஹெட்செட் வாங்கலாமா, இல்லை வேறு ஏதாவது நல்ல நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ண வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னும் கண்டிப்பாக மறக்காம வீடியோ சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.